அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த வீடியோ பதிவில் உங்களிடம் கூறப்படும் விடயம் என்னவென்றால், கொடூரமான கொரோனாவும் பாவப்பட்ட சமூகம். 2019 December 31 சீனாவின் வூஹான் நகரில் முதல் முதலாக உருவெடுத்த கொரோனா தற்பொழுது உலகெங்கும் பரவி வருகின்றது. சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாரம்பரியம் பார்க்காமல் அனைவரிடமும் பரவி வருகின்றது. கட்டுப்படுத்துவதற்கு மனிதர்களாக எமது ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும். இதற்காக உலக சுகாதார திணைக்களத்தினால் வழங்கப்படும் ஆலோசனைகளை பின்பற்றுவதே எமது காலத்தின் கடமையாகும். இந்த ஆலோசனைகளை நான் உங்களுக்கு இப்பொழுது கூறப்போகிறேன். அதாவது, கைகளை கழுவ வேண்டும். இருமிய பிறகு, தும்மிய பிறகு, கதவுகளை பிடித்த பிறகு, கைப்பிடிகளை பிடித்த பிறகு, பொது இடங்களுக்கு சென்று வந்த பிறகு நாம் குறைந்தபட்சம் 20 செகண்டாவது கைகளை கழுவ வேண்டும். ஏனெனில் அது நம்மையும் நம்மளை சூழ உள்ளவர்களையும் பாதுகாப்பதாக. முகக்கவசம் அணிய வேண்டும். இது உங்களது சுவாச துளிகள் மற்றவர்களை சென்றடைவதையும் மற்றவர்களின் சுவாச துளிகள் உங்களை வந்தடைவதையும் தடுக்க உதவுகின்றன. எனவே இது உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் பாதுகாக்கின்றது. சமூக இடைவெளியை பேண வேண்டும். பெரிய கூட்டங்களில் இருக்கும்போது வைரஸ் தொற்று பரவுவதற்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு. எனவே நம் சமூக இடைவெளியை பேணி நாட்டின் தொற்றாளர்களில் குறைப்போம். அதாக, தடுப்பூசி ஏற்றல். தடுப்பூசி நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. இந்த எளிய மற்றும் பயனுள்ள வழியில் பல தொற்று நோய்களை தடுக்கலாம். எனவே அனைவரும் தவறாது கோவிட்டின் தடுப்பூசியை ஏற்றுக்கொள்வோம். மேற்கூறிய ஆலோசனைகளை பின்பற்றி நம்மையும் நமது சமூகத்தினரையும் இந்த கொடிய கொரோனா நோயிலிருந்து பாதுகாப்போம். நன்றி. வசலாம்.